ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரமான உலகத்தில் சீக்கிரமாக சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் குக்கர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். சாதம் செய்கிறதுக்காக இருந்தாலும் சரி, பருப்பு வேக வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்களுக்கும் நம்ம குக்கர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இந்த குக்கரோட கைப்பிடி பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் ஆக ஆக லூஸ் ஆகி கலண்டு கலண்டு கீழே விழுந்துடும். புது குக்கராக இருந்தால் பரவாயில்லைங்க, நாள் ஆக ஆக பழைய குக்கர் ஆக ஆக அதோட கைப்பிடி வந்திங்கன்னா கழுண்டு விழுந்துடும். இது எப்போவுமே நமக்கு ஒரு பயமாகவே இருந்துகிட்ருக்கும். அதாவது சாதம் செஞ்சிட்ருக்கும் போது, தூக்கி வைக்கும் போது ஒருவேளை கைப்பிடி கழுண்டு விழுந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது? அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் இல்லையா. அதனால் கைப்பிடி இன்னமும் ஆயுசுக்கும் கலண்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸோடு தாங்க நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு டைமும் குக்கரோட ஹேண்டில் கழுண்டு கீழே விழும்போது, நம்ம ஸ்பூனோ இல்லைனா கத்தியோ அல்லது ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு ஒவ்வொரு டைமும் ஹேண்டிலை டைட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இனிமேல் ஒரு டைம் நீங்கள் டைட் பண்ணால் போதும், உங்கள் குக்கரோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஆயுசுக்கும் கீழே கழுண்டு விழவே விழாதுங்க. ஹேண்டிலை கழட்டுறதுக்காக நான் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லாதவங்க ஸ்பூனு இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டி எடுத்துடலாம். நான் கழட்டி எடுக்கிற மாதிரி கழட்டி எடுத்துருங்க. ஆயுசுக்கும் குக்கரோட ஹேண்டில் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்குன்னு கடையில் போய் காசு கொடுத்து எந்த ஒரு பொருளும் நம்ம வாங்க போகிறதில்ல. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்க்ரூவை வச்சு தான் நம்ம வந்து அந்த டிப்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த எந்த பொருள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸில் நான் வீட்டில் இருக்க பொருள்னு சொன்னேன், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தாங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நெயில் பாலிஷ் இருக்கும். இந்த பொருளை வச்சு தான் குக்கரோட ஹேண்டில் வந்து ஆயுசுக்கும் இனி கலண்டு கீழே விழாமல் நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்க்ரூ கழட்டினோம் இல்லையா, அதில் வந்து இந்த நெயில் பாலிஷை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மரன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல, அது ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும், டைட்டாக பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண உடனே நீங்கள் வந்து போட்டுடணும் ஸ்க்ரூவை. காஞ்சி போயிடுச்சுன்னா வந்து அது டைட்டாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் இப்படி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், எல்லா மறையிலையுமே நான் வந்து நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை வந்து குக்கர்லேயே வந்து போட்டுடலாம். இந்த வாசர் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்க்ரூவை போடுங்க. ஒவ்வொருத்தவங்க இதில் பார்த்திங்கன்னா வாசர் இருக்காது, வாசர் இருந்தால் தான் வந்து டைட்டாக பிடிக்கும். இல்லைனா இல்லாதவங்க வந்து வாசரை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் போடுங்க. பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹேண்டிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் வந்து நம்ம ஸ்க்ரூவை வந்து உள்ளே விட்டுறலாம். ஸ்க்ரூவை டைட் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கத்தி இல்லைனா ஸ்பூனை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூவை பார்த்திங்கன்னா அந்த ஹோலுக்கு நேராக வச்சு நீங்கள் டைட் பண்ணணும். சைடாக வச்சு டைட் பண்ணிங்கன்னா அதுவும் சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் ஓட்டையில் நல்லா ஸ்க்ரூவை நேராக வச்சு டைட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. நீங்கள் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி டைட் பண்ணதுக்கு அப்புறம் குக்கரோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா கழுண்டவே கழுண்டு விழாதுங்க. அது ஒரு பசை மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். இதை வந்து நீங்கள் குக்கருக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து கழட்ட முடிகிற எல்லா பாத்திரங்கள்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் குழந்தைங்க கொலுசு பார்த்திங்கன்னா அடிக்கடி கழுண்டு விழுந்துடும். நாங்கள் அந்த கட்டிங் பிளேயரை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணுவோம். கட்டிங் பிளேயர் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த நெயில் பாலிஷை வந்து அந்த திருகாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொலுசை வந்து டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொலுசு வந்து கழுண்டவே கழுண்டாது. இந்த டிப்ஸ் என்னோடய வீட்டில் நான் என்னோடய குக்கருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 100% சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.